பிரிட்டிஷ் லைஃப் ஸ்டைல் வட்டாரத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக அந்த ரோடு இல்லாதிருந்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய வட்டார கவுன்சிலர் அம்மா அவர்கள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக போற்றப்படுகிறதான பெஸ்ட் பெஸ்ட் ஒர்க்கர் மதிய அவர்கள் மூலமாக இன்றைக்கு ஒரு ரோடு ஆகியோர் உள்ளபடியே நாங்கள் பாராட்டுகிறோம். அவருடைய பணி அநேக பணிகளை இந்த வட்டாரத்திற்கு செய்து வருகிறார்கள், நம்முடைய வார்டில் செய்து வராங்க, நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். அது மட்டுமல்ல, என்று வட்டாரத்தின் சார்பாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்திருக்காங்க, இன்னும் அநேக திட்டங்களை உங்களுக்கு எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் வட்டாரத்திற்கு வளர்ச்சிக்காக செய்யும்படியாக ஒவ்வொரு இல்லத்தின் சார்பாக வட்டாரத்தின் வாசிகள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் செய்து கொடுக்கும்படியாக அன்பு எல்லாருக்கும் வணக்கம். ஏரியா சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். பஞ்சாயத்து அவருக்கும் வணக்கம். எல்லாம் வாலிபருக்கு தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னி வரும்போதெல்லாம் அந்த பக்கம் ரோடு ரொம்ப ரோடுன்னு கேட்டாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுருந்தேன். ஆனால் ஒரு நம்ம சௌடாரெட்டி சார் நம்ம சாருங்கெல்லாம் வந்து இந்த ரோடுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. லென்த்து கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று அதே போல் இந்த ஏரியாவில் 27 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோடு இதாகுது. 27 வருஷத்துக்கு முன்னே யாராக இருந்தாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் நான் வந்து இந்த ரோடு போட்டே தெரிஞ்ச ஒரே குறிக்கோளாக இருந்தேன். இந்த சப்ஜெக்ட் வந்து எம்எல்ஏ கிட்ட வச்சேன் மேடம்கிட்ட, மேடமும் அதுக்கு ஒத்துக்கினாங்க. மேடம் நீ என்ன இது பண்ணுறீ நான் பண்ணி தரேன்னு மேடமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. அது மாதிரி மேடமுக்கும் ஒரு டைம் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த டிரைவர் ஸ்டாண்டுக்கு நான் வேலை பண்ணணும் என்ற ஒரு ஆசை. ஸ்டார்டிங் நான் ஜெய்சி ஒன்னேன்னா பங்களா செக்ஷனில் ஒரு காங்கிரஸ் போட்டு போட்டு கொடுத்தோம். ஒரு 100 மீட்டர் போட்டு கொடுத்தோம். ஒரு 20 வீட்டுக்கு வந்து ட்ரைனேஜ் போட்டு கொடுத்தோங்க. முக்கியமாக தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி வந்து சால்வ் பண்ண தனியாக டிரைவர் ஸ்டாண்டு ஒரு போர் போட்டு தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன். மீனாக வந்து ட்ரைனேஜிங் ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு சால்வ் பண்ணிக்கிறேன். இன்னொரு பண்டியில் அது பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு தெருவில் அவங்களும் ரோடு கேட்டுக்கிறாங்க, காங்கிரஸ் ரோடு. அது மோஸ்ட்லி மேடம்கிட்ட வச்சுக்கிறேன். இது மேடம் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், அந்த சப்ஜெக்டில் எனக்கு கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அதே போல் ஏரியாக்காரே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏரியாக்காரே என்னை விட்டு எதுவுமே செய்யறதில்ல, எது இருந்தாலும் என்னை வச்சு செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரோடு வந்து நான் எலெக்ஷனுக்கு எப்போ வந்து ஓட்டு கேட்க வந்தபோது சொன்னாங்க எங்களுக்கு மெயின் இந்த ரோடு தேவைன்ட்டு. அதனால் இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த ரோடு சாங்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரூபா மேடம் வந்து இவ்வளோ இது பண்ணி எங்களுக்கு இந்த ரோடு இது பண்ணி சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ரோடுக்கு ரோடு பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதனால் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனால் ஏரியா மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் எதுவும் செய்யறதா இருந்தாலும் அவங்க ஒன்று இவங்க சொல்கிறாங்க இது செய்யணுன்ட்டு. நாங்களும் செய்துட்டு இருக்கிறோம், இன்னும் இதுக்கு மேலே செய்வோம். எதுனா செய்யாத இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு நாங்கள் செய்து தரோம். ನಾವು 6th ನಾವು ಹೆನ್ರೀಸ್ ಡ್ರೈವರ್ಸ್ ಲೈನಲ್ಲಿ ಇರೋರು. ನಮಗೆ 27 ಇಯರ್ಸಿಂದ ಈ ರೋಡಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಇರಲಿಲ್ಲ, ತುಂಬ ಕಷ್ಟವಾಗಿತ್ತು. ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಆಗಲಿ, ಮಕ್ಕಳು ಹೊರಗಡೆ ಬಂದು ಆಡೋಕ್ಕಾಗಲಿ ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿತ್ತು. ನಾವು ತುಂಬ ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ಹೇಳಿದ್ವಿ, ಬಟ್ ನಮಗೆ ರೋಡಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ಈಗ ನಮ್ಮ 6th ವಾರ್ಡ್ ಡ್ರೈವರ್ಸ್ ಲೈನ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಆದ ಮಲ್ಲರ್ವೇಣಿ ಮೇಡಮ್ಗೂ ಹಾಗೂ ಮಗೇಂದ್ರ ಸರ್ ಅವ್ರಿಗೂ ನಾವು ತಿಳಿಸಿದ್ವಿ. ಈಗ ನಮಗೆ ರೋಡಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಆಗಿದೆ, ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ಮತ್ತೆ ರೋಡ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮಗೆ ವಾಟರ್ ಫೆಸಿಲಿಟಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಡ್ರೈನೇಜ್ ಫೆಸಿಲಿಟಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನ್ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಆಲ್ ದಿಸ್ ಕ್ರೆಡಿಟ್ ಗೋಸ್ ಟು ಅವರ್ 6th ವಾರ್ಡ್ ಮಲ್ಲರ್ವೇಣಿ ಮೇಡಮ್ ಹಾಗೂ ಮಗೇಂದ್ರ ಸರ್ ಅವ್ರಿಗೆ. ಮತ್ತೆ ವಿ ಆಲ್ಸೋ ಥ್ಯಾಂಕ್ ಟು ಅವರ್ ರೂಪಕಲ ಮೇಡಮ್. இது 3வது முறை இந்த ரோடு போடுறது. 27 வருஷம் அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. இந்த ரோடு வந்து ஒரு எலெக்ஷன் அப்போத்துலேருந்து நாங்கள் இந்த கோரிக்கையாக வச்சுன்னு இருக்கிறோம். ஒரு ஒரு கோரிக்கையும் அவர் நிறைவேற்றின்னு வந்து நிற்கிறாரு. பங்களா சைடு ரோடு இல்லை, ரோடு போட்டு கொடுத்தாரு. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னோம், ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இந்த ரோடு போடணும்னு சொன்னோம், ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. போர் ரொம்ப நாள் தண்ணி பிரச்சனை. போரு பழைய போர், 30-40 வருஷத்துக்கு முன்னால் போட்ட போர் அது. அந்த போர்லேருந்து அது இன்றைக்கும் தண்ணி கொடுத்துன்னு
அது குறை சொல்லல. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு புது போர் வேணும், தண்ணி பற்றாக்குறையானதுனால ஒரு புது போர் கேட்டதுனால அவர் போய் ரூபா மேடம் கிட்ட பேசி மேடம் வந்து அது பெரிய விஷயமாக எடுத்து எங்களுக்கு டிரைவர்ஸ் லைனில் வந்து ஒரு போர்வெல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனை 100% சால்வ் ஆகிருக்கு. மூணு போரில் வந்து எந்த போர் ரெண்டு போர் கெட்டால் கூட ஒரு போரில் வந்து 70 வீட்டுக்கும் தண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வசதி பண்ணி வச்சுருக்கோம். ஜனங்க வந்து தண்ணி இல்லைன்ட்டு வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மகி சார் கிட்ட சொன்னேன், அதே போல் சிஸ்டமில் நீ பண்ணு சாருன்ட்டு எனக்கு சொன்னார். அதே போல் பண்ணிவிட்டு பைப் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி தண்ணி பிரச்சனை இல்லை, லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது சொன்னோம், இம்மிடியேட்டாக லைட் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஃபியூஸ் போயிட்டால் ஃபியூஸ் போனால் கூட ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்க வந்து முன்ன வச்சு இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணி வீட்டுக்கிட்ட வண்டி எடுத்துனது நிற்க வச்சு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. மகி அவர் குடும்பத்துக்கும் கவுன்சிலர் அம்மா குடும்பத்துக்கும் ரூபா மேடமுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் ரூபா மேடம் கூட இந்த கேஜிஎஃப் பகுதியில் சாஃப்ட்வேர் கம்பெனி எம்என்சி கம்பெனிங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த கேஜிஎஃப்பில் ஒரு பெரிய எந்த ஒரு இது வரைக்கும் இதுக்கு முன்னால் எந்த எம்எல்ஏ வந்திருந்தாங்களோ இந்த வளர்ச்சி வந்து ஆகலை. ஆனால் இந்த முறை வந்து நிறைய வளர்ச்சியாக இருக்குது. இந்த முறை முக்கியமாக அந்த மேடம் வாக்கு கொடுத்துக்கிறாங்க, எம்என்சி கம்பெனி வருதுன்ட்டு கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். லைம் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு. 6th வார்டில் இருக்கிறேன் நான். இந்த வட்டாரத்துக்கு எவ்வளோ சேவை செய்துன்னுக்கிறாரு மகி, அது நான் சொல்ல விரும்பலை. எவ்வளோ பண்ணிக்கிறார் இந்த வட்டாரத்துக்கு, அதனால் அவருக்கு இந்த எம்சி இந்த போர்வையும் சிலது இருக்குதுங்க, லைட்டிங்கெல்லாம் கூட இருக்குது. அந்த பிரச்சனையும் அவர் மகியத்தில் வந்து போடுவார் அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து சார்பில் நான் கேட்டேன்.